ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கூட கோயில் தென்னரசு பேசுறேன். குடும்பத்தார் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பத்தி உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கலாம் விரும்புறேன். அப்படி சொல்ல போற நல்ல விஷயம் என்னன்னா, தயவுசெய்து திருமணம் ஆகாத இளைஞர்கள்லாம் தயவுசெய்து யோசிக்கணும். உங்களுக்கு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது மிகவும் நல்ல முறையில தேர்ந்தெடுங்க. பல பேர் தங்களுக்கு பிடிக்காத மனைவிகளை கட்டிட்டு வாழ்க்கை பூரா கஷ்டப்படுறாங்க. தயவுசெய்து யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வரப்போகிற மனைவி எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது மாதிரி அமைச்சுக்கோங்க. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் பெற்றோர்கள் அவசரப்பட்டு முடிக்கிறாங்கன்னு நீங்கள் முடிச்சிடாதீங்க. தயவுசெய்து நல்லா யோசித்து உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை அமைச்சுக்கிறது மிக மிக நல்லது. ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, வாழ்க்கை பூரா கஷ்டப்படுறாங்க. ஆகையால் தயவுசெய்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வாழ்க்கை துணையை அமைக்கிறதுல மிக மிக கவனமாக இருங்க. நல்ல வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதே மாதிரி பொருத்தங்கள் சரியாக இருந்தால் மட்டும் நீங்கள் திருமணம் செய்யுங்க. அதாவது வந்துட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க, நான் வந்து ஜாதகர்கிட்ட பணத்தை கொடுத்து நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மிக மிக தவறு. அப்படி நீங்கள் முடிக்க போகல, முக்கியமான பொருத்தங்கள் உங்களுக்கு இல்லைன்னா அது வந்து திருமண பிரிவை ஏற்படுத்தும். திருமணம் முடிஞ்ச பின்னாடி கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தும். ஆகையால் தயவுசெய்து யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பெற்றோருக்கும் பிடிக்கணும், உங்கள் மனசுக்கும் பிடிக்கணும், ஜாதக பொருத்தங்கள் சரியாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் திருமணம் பண்ணுங்கள். ஏகப்பட்ட பேர் அவசரப்பட்டு முடித்து வாழ்க்கை துணை வந்து சரியில்லாமல் குடும்பமே வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து நல்ல மனைவிகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் திருமணம் முடிச்சுக்கோங்க. அதாவது நான் சொல்கிறது சின்ன விஷயந்தான், அதில் வந்து பெரிய அர்த்தங்கள், நிறைய அர்த்தங்கள் அடங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து யோசிக்கணும், உங்கள் வாழ்க்கை துணை அமைக்கிறதுல மிக மிக கவனமாக இருங்க. அதாவது பல பேர் அதாவது அவசரப்பட்டு முடிச்சுட்டு பயங்கரமான வேதனையில் இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, அதே மாதிரி கஷ்டங்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஆகையால் தயவுசெய்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை அமைக்கிறதுல மிக மிக கவனம் தேவை. நீங்கள் நிறைய கலந்தோசனை பண்ணி நீங்கள் வந்து நல்ல மனைவியை தேர்ந்தெடுத்து உங்கள் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கிறணும்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் பல குடும்பங்களில் நேரடியாக பார்த்துருக்கேன், கணவி மனைவிக்குள்ள பிரச்சனை அதாவது பிரிவினை நிறைய நடந்திருக்கு. குடும்ப சண்டைகள் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்குன்னா நீங்கள் நல்ல மனைவிகளை தேர்ந்தெடுங்க. அதே மாதிரி திருமண பொருத்தங்கள் சரியாக இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு பிடிச்சிருக்கணும், உங்கள் மனதுக்கு பிடிச்சிருக்கணும். அதாவது நீங்கள் உங்கள் மனைவி வரப்போகிற மனைவிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை வந்து சிறப்பானதாக அமையும். நீங்கள் நல்ல முறையில் இந்த உலகத்தில் வாழலாம். அவசரப்பட்டு நீங்கள் ஏனோதானு கல்யாணம் முடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே வந்து பிடிக்கலைன்னா வாழ்க்கையே பெரிய சோகத்தில் உள்ளாயிரும். அதே மாதிரி நீங்கள் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். தயவுசெய்து யோசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் மிக மிக கவனமாக இருக்குன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் வணங்கி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பதிலளிக்கிறேன். யூடியூப் பேஜில் கூட கோவில் தென்னரசுன்னு சர்ச் பண்ணிங்கனாலே நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.